வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஏன் தர்பூசணி தோலை கட்டாயம் சாப்பிட வேண்டும், காரணம் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் பார்க்குற அதாவது என்னுடைய சேனலில் எந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சேனல் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ வாங்க இதை பற்றின விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏன் வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி தர்பூசணியோட தோலை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியோடைய தோலில் வந்து லைக்கோபினின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிலம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரியான விஷயத்தெலாம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது புற்றுநோய் வருவதை தடுக்கும். ஸோ எந்த மாதிரியான புற்றுநோய் வருவதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரோஸ்டேட் கேன்சர், லங்ஸ் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஸ்ட்ரோக். அதாவது லங்ஸ்னால் நுரையீரல், ஸ்டொமக்னால் வயிற்று பகுதி, கார்டியோவாஸ்குலர்னால் இதயம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நோய்களை எல்லாம் தவிர்க்கும். அதே சமயத்தில் இது முக்கியமாக ஆண்கள் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோஸ்டேட் கேன்சர், அதாவது ஆண்களுடைய விதைப்பை சம்பந்தமான ஒரு கிளாண்டில் தான், அதாவது விந்தணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கிளாண்டு, அதே மாதிரி விந்தணுக்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸை சுரப்பக்கூடிய ஒரு கிளாண்டு தான் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் வரக்கூடிய கேன்சரை வந்து இந்த தர்பூசணி தடுக்கும். சரி, இந்த லைக்கோபினின் வந்து இந்த மாதிரி தர்பூசணியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற பொருட்களையும் இருக்குது, அதாவது டொமேட்டோ அதாவது தக்காளியில் இருக்குது, ரெட் கேரட் கேரட்டில் இருக்குது, பப்பாயா பப்பாளி பழத்தில் இருக்குது, கொய்யாக்காயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம தர்பூசணி சாப்பிட்றதால தர்பூசணி சாப்பிடும்போது நம்ம அதோடைய தோல் பகுதியை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். பட் அதையும் சேர்த்து சாப்பிட நமக்கு இந்த மாதிரியான நன்மைகளும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான். ஆண்கள் வந்து கட்டாயம் வந்து தர்பூசணியோட தோலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் இது போல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.